வணக்கம் தமிழ் நண்பர்களே, நாம் இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் கம்ப்யூட்டர்னு அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஜியோ சிம் வந்ததுக்கப்புறம் நாம் பயன்படுத்துகிற நேரம் இன்னும் அதிகமாகிட்டே போகுதுன்னு தான் சொல்லலாம். இப்படி விடாமல் ஃபோனையோ கம்ப்யூட்டரையோ அதிக நேரம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்துட்ருக்கிறதுனால நமக்கு இரவு நேரங்களில் சரியாக தூக்கம் வர்றதில்லை, அதுவும் இல்லாமல் கண்களில் எரிச்சலும் வருது. இது தடுக்க ஏதாவது ஐடியா இருக்கான்னு பார்த்தோம்னா, சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதன் மூலமாக இதோட பாதிப்புகளை ரொம்பவே வெகுவாக குறைக்கலாம். அந்த அப்ளிகேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தமிழ்டோட வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்டோட யூடியூப் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எப்போ தூங்கணும், எப்போ முழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம உடம்புக்கு சிக்னல் கொடுக்குற ஒரு விஷயம் தான் லைட், முக்கியமாக இந்த ப்ளூ லைட். பட் பிரச்சனை என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் கம்ப்யூட்டர் இதிலிருந்து கூட இந்த ப்ளூ லைட் வந்து வெளியாகுது. ஸோ அப்படி வெளியாகிறதால இது பகல் தான் தூங்காத அப்படின்ற சிக்னல் வந்து நம்ம பிரெயினுக்கு போகுது. ஸோ இதனாலேயே நிறைய பேருக்கு வந்து நைட்டில் தூக்கம் வர்றதில்லை. இது மட்டும் இல்லாமல் நமக்கு கண் எரிச்சல் கூட வருது, ஸ்பெஷலாக இந்த நைட் டைமில். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் மூலமாகவும் பிசி சாஃப்ட்வேர் மூலமாகவும் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொபைல் ஆப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்போட நேம் வந்து நைட் மோட். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். இதில் மெயினாக மூணு செட்டிங்ஸ் இருக்குது, ஃபில்டர் கலர், இன்டென்சிட்டி, ஸ்க்ரீன் டிம் அப்படின்னு. இதில் ஒரு கலரை சூஸ் பண்ணுங்கள். நான் எப்பயும் சூஸ் பண்ணுறது ரெட், ஸோ அதே சூஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லேடர் மூலமாக ஸ்க்ரீன் டிம்னஸையும் இன்டென்சிட்டியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை செட் பண்ணியாச்சு, இது எப்பயுமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். இந்த ஆப்பை ஆன் ஆஃப் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை டேப் பண்ணிங்கன்னா போதும். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து, புதுசாக எதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்பை டெம்பரவரியாக ஆஃப் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போதும் இந்த ஆப்பை வந்து டெம்பரவரி ஆஃப் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். ஒரு போனஸ் டிப் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பர்சனலாக யார் கூட சேட் பண்ணணும் அப்படின்னா யாராவது கூட இருந்தால் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும்ல, அந்த டைமில் இந்த ஆப்போட இன்டென்சிட்டியும் டிம்னஸையும் ஹையாக வச்சுட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஸ்க்ரீனை பார்த்தா கூட அவங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒன்றுமே தெரியாது. நைட் மோட் மாதிரி பாப்புலரான இன்னொரு ஆப் கூட இருக்குது, ட்வைலைட் அப்படின்னு. ரெண்டு ஆப்பையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிசிக்கு யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேரை பார்க்கலாம். f.lux அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செட்டப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரைட் பாட்டமில் ஃப்ளெக்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். செட் யுவர் லொக்கேஷனில் சேஞ்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்கள் ஜிப் கோட் இல்லை பிளேஸோட நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் பாண்டிச்சேரின்னு என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். டே டைம், அட் நைட் அப்படின்னு ரெண்டு ஸ்லைடர் மாதிரி இருக்குது. இந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி டே டைம்லேயும் நைட் டைம்லேயும் உங்களுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. எல்லாம் செட் பண்ணிவிட்டு டன்னை கிளிக் பண்ணிவிடுங்க. சிம்பிள். கொஞ்சம் நேரத்துக்கு இந்த சாஃப்ட்வேரை வந்து பாஸ் பண்ணணும், கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் ஒர்க் பண்ணணும், ஸ்க்ரீன் கலர் எனக்கு அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசேபிள் ஃபார் 1 hour இதை வந்து செக் பண்ணிவிடுங்க. இந்த சாஃப்ட்வேரை ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், விண்டோஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃப்ளெக்ஸும் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் செட் பண்ண லொக்கேஷனை பொறுத்து மார்னிங் டைம் அண்ட் நைட் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்க ஆப்ஸ் சாஃப்ட்வேர் லிங்க்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் 1.5 இயர்ஸாக இந்த மாதிரி சாஃப்ட்வேரையும் ஆப்ஸையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் பிசி முன்னாடியும் மொபைல் முன்னாடியும் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். தமிழ் டுடே சேனலுக்கு இந்த வீடியோ பண்ண சான்ஸ் கொடுத்த ஜான் சந்தோஷ்க்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. நம்மளோட கண்களை ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் கம்ப்யூட்டரோட பாதிப்புலேருந்து எப்படி தடுக்கிறது, அதை அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதன் மூலமாக எந்தளவு குறைக்கிறது அப்படின்னு பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நண்பரோட தகவல் மணியா சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை #TT அப்படிங்கிற #டாகை பயன்படுத்தி ட்விட்டரில் நீங்கள் கேட்கலாம். நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.